வெல்கம் டு கிரீனாரோ கார்டன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லக்கி பேம்பூ பிளான்ட்டை வீட்டில் எப்படி ஹெல்த்தியாக வளர்த்து எடுக்கிறது அதுக்கான மெயின்டெனன்ஸ் கேர்லாம் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த லக்கி பாம்புவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா இடங்கள்லையுமே பார்த்துருப்பீங்க அதாவது ஒரு ஆஃபீஸாக இருக்கட்டும் ஹோட்டலாக இருக்கட்டும் இல்லை ஒரு துணி கடையாக இருந்தாலும் வீட்லேயும் சரி எல்லா இடத்துலையுமே என்ட்ரன்ஸில் இந்த செடியை தான் வச்சுருப்பாங்க ஏன்னா இது வந்து ஒரு லக்கி பாம்பு அதாவது இந்த செடியை வச்சுருந்தா நமக்கு ந க நிறைய லக் இருக்கும் நல்லா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது எல்லா இடங்கள்லையுமே என்ட்ரன்ஸில் வச்சு வளர்த்துவாங்க அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு இன்டோர் பிளான்ட்டாக வச்சு வளர்த்துறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு செடினே சொல்லலாம் ஏன்னா ரொம்ப லோ மெயின்டெனன்ஸை இதுக்கு தேவையான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி அதே அதேமாதிரி இன்டெரக்ட் சன்லைட் இது ரெண்டு விஷயம் மட்டும் இருந்தாலே போதும் இந்த லக்கி பாம்பு பொறுத்தவரைக்கும் நல்ல ஹெல்த்தியாக வளரும் ஃப்ரெண்ட்ஸும் நம்ம வீட்டில் மணி பிளான்ட் எப்படி நம்ம வச்சு மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கிறோமோ அதாவது தண்ணியில் போட்டு வளர்த்துறதுக்கு என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறோமோ சேம் மெத்தடை இந்த லக்கி பாம்புக்கும் ஃபாலோ பண்ணாவே போதும் ஃப்ரெண்ட்ஸும் இந்த பாம்புக்கு பொறுத்த நல்ல ஒரு தண்ணி ஆனால் நம்ம பயன்படுத்தக்கூடிய வாட்டர்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் சால்ட் வாட்டர் வந்து லக்கி பாம்புக்கு செட் ஆகாது அது சீக்கிரமாக அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே அழுகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம பயன்படுத்த வேண்டிய தண்ணின்னு பார்த்திங்கன்னா ஃபில்டர் வாட்டர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதை ஊற்றும் போது மட்டும்தான் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அதிகமாக பழுத்து போகாமல் இருக்கும் அதே மாதிரி ஏழு நாளுக்கு ஒரு டைம் வந்து நம்ம தண்ணியை மாற்றணும் சேம் நம்ம மணி பிளான்ட்டை வாட்டரில் வச்சு வளர்த்தும் போது என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறோமோ அதே தான் இந்த பேம்புக்கும் நம்ம ஃபாலோ பண்ணால் ஹெல்த்தியாக வளரும் அதே மாதிரி கட்டாயி இதுக்கு இன்டைரக்ட் சன்லைட் தேவை அதிக வெளிச்சம் இல்லாத இடத்துல நீங்கள் வச்சிங்க அதே மாதிரி காற்றோட்டம் இல்லாத இடத்துல வச்சு னாலும் சரி இந்த லக்கி பேம்பை பொறுத்தவரையும் சரியாக வளராது அதோட ஓரங்களை வந்து பழுக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி நம்ம வாங்கும் வாங்கும்போதும் ஒரு சில விஷயத்த வந்து நம்ம கவனித்து தான் வாங்கணும் இந்த லக்கி பேம்பில் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்ஸ் அந்த க கட்டியிருக்காங்களா அந்த லைன் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெண்டு மூணு அஞ்சு ஒம்பது இருபத்தி ஒன்று அப்படிங்கிற அந்த ஒரு சில எண்ணிங்கையில் தான் வந்து இது கடைகளில் வந்து வச்சுருப்பாங்க ஸோ என் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஸ்டாக்ஸில் வந்து நம்பர் நாலுங்கிறது வந்து மிஸ் ஆகிருக்கும் ஃப்ரெண்ட்ஸு ஸோ அதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா சைனீஸோட படி நம்பர் ஃபோருங்கிறது வந்து பிரிங்ஸ் நெகட்டிவ் எனர்ஜி அண்ட் பேட் லக்கு ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக இந்த நாலுங்கிற ஸ்டாக் வச்சு அவங்க யாரும் வீட்டில் வளர்த்த மாட்டாங்க அது நம்மளுக்கு எங்கேயுமே கிடைக்கவும் கிடைக்காது நீங்கள் அதர் நம்பர்ஸ் மற்ற ரெண்டு மூணு ஒன்பது ஆறு அஞ்சு ஹையஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு ஸ்டாக்ஸ் இருக்கக்கூடிய பேம்பு தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அந்த வாங்கக்கூடிய ஒவ்வொரு நம்பருக்கும் வந்து ஒவ்வொரு மீனிங்கில் தான் வந்து இது இந்த லக்கி பேம்பு வந்து இருக்குது அதாவது நம்பர் டூன்னு இருந்தால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லவ் அண்ட் ஹெல்த் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதே மாதிரி த்ரீ ஸ்டாக்ஸ் இருக்கக்கூடிய பேம்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாப்பினஸ் லாங் லைஃப் வெல்த் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு அந்த பாசிட்டிவிட்டி இருக்கிறதா அர்த்தம் ஸோ அந்த வகையில் உங்களுக்கு ஹையஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒனுக்கு மேலே உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாக்ஸில் பேம்பு வந்து கிடைக்காது அதே மாதிரி இந்த பிளான்ட் எங்க உங்களுக்கு கிடைக்கும் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் அவைலபிளா இருக்குது அது போக எல்லா நர்சரி ஷாப்லையும் வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸை இப்போ ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் ஃபிஃப்டி இப்போ ரெண்டு ஸ்டாக் இருக்கக்கூடிய பிளான்ட்டா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து நூற்றி ரூபாயில இருந்து இருக்கு இப்போ நான் வச்சிருக்கிறதே பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு தான் அதை வாங்கினேன் பட் இது எங்க ரொம்ப கம்மி ரேஞ்சில் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இது வந்து இம்போர்ட்டட் பிளான்ட்டா இருக்கிறதுனால இது எல்லா இடங்களிலேயுமே காஸ்ட்லியாக தான் இருக்குது லோ ரேஞ்சில் எங்கேயுமே அவைலபிளா இல்லை ஸோ அடுத்து இந்த பிளான்ட்டை பொறுத்தவரையும் தண்ணியில் மட்டும்தான் நம்ம வச்சு வளர்த்தணுமா மண்ணில் வச்சு வளர்த்தலாமா அப்படிங்கிற டவுட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாம்புவை பொறுத்தவரையும் நம்ம மண்லையும் வச்சு வளர்த்து எடுக்கலாம் ஸோ அதுவும் ஈஸி தான் நம்ம மணி பிளான்ட் எப்படி மண்லேயும் வைக்கிறோம் தண்ணிலையும் வைக்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரி இந்த பாம்புவும் வந்து நம்ம மண்ணில் போட்டும் வச்சு வளர்த்தலாம் அதுவும் நல்லாவே ஹெல்த்தியாக வளரும் ஆனால் டேரக்ட் சன்லைட்டில் மட்டும் வைக்கக்கூடாது மண்ணில் போட்டு வச்சாலும் நம்ம இண்டோர் பிளான்ட்டை இன்டேரக்ட் சன்லைட்டில் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கணும் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேளை இந்த மாதிரி தண்ணியில் நீங்கள் போட்டு வச்சு தான் இந்த பாம்புவை வளர்த்துறீங்க அப்படின்னா அதில் வந்து கூட கொஞ்சம் பெப்பிள்ஸும் போட்டு வச்சுக்கோங்க எந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம பெப்பிள்ஸ் வந்து போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேளை ரெண்டு ஸ்டாக்கு இருக்கக்கூடிய பிளான்ட்டு தான் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி நம்ம பவுலில் போட்டு வைக்கும் போது அது ஸ்டடியாக நேராக நிற்காது அப்போ ரூட் வந்து சரியாக வளராமல் போயிடும் ஸோ அது நேராக நிற்கிறதுக்காகவும் ரூட் நல்ல க்ரோத் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஓரங்களில் வந்து இந்த மாதிரி பெப்பிள்ஸை போட்டு நீங்கள் கவர் பண்ணி வச்சிடலாம் இந்த மாதிரி கலர் கலர் ஸ்டோன்ஸ் இருக்குதுங்களா ஸோ அது பார்க்கறதுக்கு உங்களுக்கு அழகாகவும் இருக்கும் அதே மாதிரி அந்த செடி நல்லா வளர்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நீங்கள் பவுலில் போட்டு வைக்கும்போது ரெண்டு ஸ்டாக்காக இருந்தால் நீங்கள் வந்து இந்த மாதிரி பெபிள்ஸை போட்டு வச்சுக்கோங்க இல்லை ஹையர் நம்பரில் அதாவது மூணு அஞ்சு அந்த மாதிரி அதிகப்படிய நம்பர் இருக்குமோ அந்த பாட்டம் சர்ஃபேஸ் வந்து நல்லா பெருசாக இருக்கும் அதனால் நீங்கள் வெறும் அந்த பேம்புவை மட்டும் வச்சாலே போதும் அது நல்லா செடியாக நின்றுக்கும் நல்லா வளரவும் செய்யும் ஹோப் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்த டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி